ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு கண்டிப்பாக மட்டன் பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு தரமான ரெஸ்டாரண்ட் போயிருக்கோம். அங்கே என்ன சாப்பிட்டோம், எப்படி இருந்துச்சு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சமைச்சது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, நெய்யூத்தி நேசம் கட்டி, இருக்குது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. வழக்கம் போல நம்ம ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் போட்டு அது கூட சேர்ந்து ரெண்டு சைடிஸையும் ஆர்டர் போட்டு ஆர்டர் பண்ண ஐட்டங்கள் வர வரைக்கும் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மட்டன் மிளகு சூப்பை ஆர்டர் பண்ணி இந்த மலைக்கு ஒரு திம்சம் பண்ணிடுவோம் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். நல்ல காரசாரமாக எனக்கு வேற தொண்டையில் கரகரன்னு இருந்துச்சு ரெண்டு நாளாக. அதுக்கும் இதுக்கும் சம காம்பினேஷன். இப்போ சாப்பிட்றதே மிளகு சூப்பு, அதுக்கு மேலேயும் ஒரு ஒயிட் பேப்பர் போட்டு சாப்பிட்டோம் பாருங்கள். ஹாஹா, சூப்பு சாப்பிட்டதே நமக்கு வயிறு பாதி ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து நம்ம ஆர்டர் பண்ண பெரிபெரி ரெட் சிக்கன் வந்தது. ஒரு ஒயிட் ரொட்டியை நாலாக பிச்சு அதை சிக்கன் மேலே வச்சு ஒரு மூணு டிப்ஸோட அந்த உட்டன் பிளேட்டில் கொண்டு வந்தாங்க பாருங்கள். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. படைச்சது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. அடுத்தது பிளாக் பெப்பர் சிக்கன் வந்திருந்தது. பேருக்கு ஏற்ற மாதிரி பிளாக் பெப்பரை நல்லா க்ரஷ் பண்ணி மேலே போட்டிருந்தாங்க. இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கும் போதே தெரிஞ்சது, ஈவன் சில்லி ஃப்ளெக்ஸ்லாம் நிறையவே அவங்க போட்டிருந்தாங்க. பார்க்கவும் நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. படைச்சது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. நம்ம பிளாக் பெப்பர் சிக்கனை ட்ரை பண்ணிடலாம். சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அது அவங்க போட்டிருக்க மிளகும் அவங்க யூஸ் பண்ண ஸ்பைசஸும் பா டிஷ்ஷஸ் சொல்லவே தேவையில்லை. இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிஷ்ஷை மஸ்ட் ட்ரை பண்ணணும், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அடுத்து பெரிபெரி சிக்கனை ட்ரை பண்ணிடலாம். அவங்க கொடுத்த மூணு டிப்ஸ்லையும் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைனஸில் டிப் பண்ணி சாப்பிட்டோம். மைனஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அந்த பெரிபெரி மசாலாவோடு சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரெண்டாவது இது ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க, என்ன பேருன்னு தெரியல, ஆனால் ரொம்ப திக்காக இருந்துச்சு. இதை சாப்பிடும் போது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம புதினா தலைவர் கொடுத்துருந்தாங்க, அவரை டிப் பண்ணி சாப்பிடும் போது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பெரிபெரி சிக்கன் மசாலா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் பிரியாணி சொல்லவே வேணாம், எப்பவுமே தரமாக இருக்கும். நம்ம மட்டன் பிரியாணி நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். சரி, இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நம்ம போன்லெஸ் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி போன்லெஸ் மட்டன் பிரியாணி வந்து ஹைதராபாத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேரடைஸ்ன்ற ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம். நல்லா கோலா உருண்ட சைஸ்க்கு மட்டன் பீசஸ் வந்து இருந்தது. ரொம்ப அந்த பிரியாணியோட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, அந்த கதையை விடுவோம். இங்கே எப்படி இருந்துச்சுன்னு பிரியாணி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம போன்லெஸ் மட்டன் பிரியாணியில் 5 பீசஸ் மட்டன் பீசஸ் இருந்துச்சு. அது கூட ஒரு எக் கொடுத்துருந்தாங்க, ரைத்தா. அது கூட எப்பவுமே அவங்க கொடுக்குற ஸ்பெஷல் கிரேவி இருந்துச்சு. நம்ம தலப்பாக்கட்டியோட ஸ்பெஷலே அந்த ஜீரக சம்பா ரைஸில் குக் பண்ணுறது தான். அதுவும் அந்த கிரேவி அவங்க கொடுக்குற ஸ்பெஷல் கிரேவியை ஊற்றி சாப்பிடும் போது அதில் இருக்கு டேஸ்ட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நம்மளும் அதே மாதிரி அந்த கிரேவியை ஃபஸ்ட்டு ஊற்றி ஒரு மட்டன் பீஸ் அதோட சேர்த்து வச்சு ஒரு வாய் போனோம் பாருங்கள், டேஸ்ட்டு ஆஹா சொல்லவே வேண்டாம், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பீஸ் ரொம்ப ஆடாக இருந்துச்சு. உடனே வெயிட்டரை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி மட்டன் பீசஸ் வந்து ஆடாக இருக்குது, ரெண்டு மூணு பீஸ் வந்து நல்லாயிருக்கு, ஆனால் சில பீசஸ்லாம் வந்து ரொம்ப ஆடாக இருக்குது அப்படின்னு. அவங்க உடனே உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு பிரியாணி தரேன், ஆனால் போன்லெஸ் இல்லை வித் போன் தரேன் அப்படின்னாங்க. இல்லை, எங்களுக்கு ஆல்ரெடி இந்த பிரியாணி சாப்பிட்டதே பாதி சாப்பிட்டாச்சு, இதே எங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஹாட் குலாப் ஜாமுன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் பிரியாணி எப்பயும் போல் நல்லா தரமாக தான் இருந்துச்சு. ஒரு சில பீஸ் மட்டும்தான் ரொம்ப ஆடாக இருந்துச்சு. குலாப் ஜாமுன் கொடுத்துருந்தாங்க, அதோடு சேர்ந்து ஒரு ஸ்டீல் ஸ்பூன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த உடன் ஸ்பூனில் கொடுத்தனால அந்த குலாப் ஜாமுன் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக அந்த குலாப் ஜாமுன் எடுத்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டாக ஆவரேஜாக இருந்துச்சு. இது வேறு எங்கே ட்ரை பண்ணலான்ற பிளேஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை பை, சி யூ ஆன் அனதர் வீ.